இந்நிகழ்ச்சியில் கிருத்திகா உதயநிதி, மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி, மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார், சட்டமன்ற உறுப்பினர் மயிலை வேலு, சென்னை மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் சிற்றரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கலா கருத்தரிப்பு மையத்தை திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின், எம்எல்ஏ மற்றும் கிருத்திகா உதயநிதி திறந்து வைத்தனர். அப்போது மருத்துவர் பிரியா கல்யாணி மற்றும் மருத்துவர் ஜெயம்கண்ணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கருநிலம் கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டது. நெல் கொள்முதல் நிலையத்தை சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் திறந்து வைத்தார். இதனையடுத்து புதிய இலவச சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காட்டாங்குளத்தூர் ஒன்றியக்குழு தலைவர் உதய கருணாகரன், அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பர்கூர் மலைப்பகுதியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் நகை கடன் தள்ளுபடி செய்ததற்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது. 25 நபர்களுக்கான கடன் தள்ளுபடி செய்ததற்கான சான்றிதழ்களை சட்டமன்ற உறுப்பினர் ஏஜி வெங்கடாச்சலம் வழங்கினார். இதனையடுத்து பர்கூர் ஊராட்சி கிழக்கு மலைப்பகுதியான விஜிலிபாளையம் பகுதியில் நியாய விலைக்கடையாக திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனா்.